IVM. It's story time. அமைச்சரவையில் இருந்த வயசான ஒரு அமைச்சருக்கு பணி ஓய்வு கிடைச்சிச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விஜயபுரம்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு ஜெயேந்திரன். அவரோட அமைச்சரவையில் நிறைய அமைச்சர்கள் இருந்தாலும் சந்திரன்னு ஒரு அமைச்சர் சொல்றதுக்குத்தான் ராஜா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. சந்திரனும் தன்னோட புத்திசாலித்தனத்தினால ராஜா நீதி நேர்மை தவறாம ஆட்சி செய்யறதுக்கு என்ன ஆலோசனைகள் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுப்பாரு. இதனால நாட்டோட நிர்வாகத்துல சந்திரனோட ஆலோசனைகள் ராஜாவுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சந்திரனுக்கு நல்ல வயசானதுக்கு அப்புறமும் ராஜா அவருக்கு ஓய்வு கொடுக்காம அவருக்கு பணி நீட்டிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு தடவையும் சந்திரன் பணி நீட்டிப்பு வாங்கும்போது அந்த அமைச்சரவையில் இருந்த மற்ற அமைச்சர்களுக்கு அவர் மேல ரொம்ப கோபம் வரும். எப்படியாவது அவருக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிட்டா அவரோட பதவிக்கு நாம வரலான்னு ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லா அமைச்சர்களை விடவும் ரங்கபதிங்கிற அமைச்சர் தான் அதுல ரொம்ப தீவிரமா இருந்தாரு. எப்படியாவது சந்திரனை ஓய்வெடுக்க வச்சுட்டு அவரோட பதவிக்கு தான் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் சதி திட்டம் தீட்ட முடியுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அது எதுவுமே நிறைவேறாம போனதுனால சந்திரன் மேல அவரு ரொம்ப வெறுப்புல இருந்தாரு. ஒரு நாள் அமைச்சரவை கூட்டம் எல்லாம் முடிஞ்சு ராஜாவும் எல்லா அமைச்சர்களும் தர்பாரை விட்டு வெளியே போகும்போது அவரு சந்திரன் கிட்ட, உங்களுக்கோ ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்க ஏன் ஓய்வெடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டாரு. அவரு சந்திரன் கிட்ட அப்படி கேட்டாலும் அவரோட திட்டம் இவரு கேட்கிற கேள்வி ராஜாவோட காதல விழணும் அப்படிங்கிறது தான். அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த கேள்வி ராஜா காதலையும் விழுந்துச்சு. அதை கேட்ட உடனே ராஜா சந்திரன் கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப வயசாயிடுச்சு, உங்களுக்கு ஓய்வு தேவைன்னா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க, மகிழ்ச்சியோட நான் உங்களுக்கு பணி ஓய்வு தரேன் அப்படின்னு சொன்னாரு. இது ரங்கபதியோட திட்டங்கிறத சந்திரன் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு ராஜா கிட்ட சொன்னாரு, நான் ஒரே ஒரு நிபந்தனையோட பணி ஓய்வு எடுத்துக்கிறேன், எனக்கு அப்புறம் இந்த பதவிக்கு வரப்போறவரை நான் தான் ஒரு போட்டி வச்சு தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ரங்கபதி குறுக்கிட்டு, நாங்க எல்லா அமைச்சர்களுமே போட்டிக்கு தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சந்திரன் ராஜா கிட்ட சொன்னாரு, எனக்கு பணி ஓய்வு கொடுத்துட்டு வேற ஒருத்தருக்கு என் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் அமைச்சர்களுக்கு மட்டும் ஏன் அந்த போட்டியை வைக்கணும், தகுதியுள்ள இளைஞர்கள் யார் வேணா கலந்துக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. தகுதியுள்ள இளைஞர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டா தன்னால எப்படியும் அந்த பதவிக்கு வர முடியாது அப்படிங்கறத ரங்கபதி புரிஞ்சுக்கிட்டு ஏதோ சொல்றதுக்கு முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி ராஜா அவர்கிட்ட சொன்னாரு, சந்திரன் சொல்றதுதான் சரி, தகுதியுள்ள இளைஞர்கள் யாரா இருந்தாலும் இந்த பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரங்கபதிக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமா போனாலும் எப்படியோ சந்திரனை ஒரு பெரிய பிரச்சனையில இழுத்து விட்டுட்டோம் அப்படிங்கிற நிம்மதி மட்டும் இருந்துச்சு. போட்டிக்கு ராஜா அனுமதி கொடுத்ததும் சந்திரன் கொஞ்சம் யோசிச்சுட்டு ராஜா கிட்ட, நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிற மோதிரத்தை என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம ராஜா சந்திரன் மேல இருந்த நம்பிக்கையில அவரோட முத்திரை மோதிரத்தை கழற்றத்துக்கு முயற்சி பண்ணாரு. உடனே ரங்கபதி, உங்களுக்கு மோதிரம் தானே வேணும், இதோ என்னோட வைர மோதிரம் இருக்கு, இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தன்னோட விலை மதிப்புள்ள வைர மோதிரத்தை எடுத்து சந்திரன் கிட்ட கொடுத்தாரு. சந்திரன் அந்த மோதிரத்தை வாங்கி மரத்தால செஞ்ச ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அதை போட்டுட்டு, அடுத்த வியாழக்கிழமை என்னோட பதவிக்கான போட்டி நடக்கும், அது வரைக்கும் இந்த மோதிரம் எங்கிட்டயே இருக்கட்டும்
அப்படின்னு சொல்லிட்டாரு. விலை உயர்ந்த மோதிரத்தை அவசரப்பட்டு கழட்டி கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற நினப்போட ரங்கபதி தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அடுத்து வந்த நாலஞ்சு நாளும் சந்திரனோட பதவிக்கு தகுதியுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிற பணி நடந்துகிட்டே இருந்துச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்க போற இறுதி போட்டிக்கு அமைச்சர்களோட சேர்ந்து ஆறு இளைஞர்களும் தேர்வாயிருந்தாங்க. இறுதி போட்டியில கலந்துக்க போற இளைஞர்களையும் அமைச்சர்களையும் ராஜாவையும் கூட்டிக்கிட்டு சந்திரன் அரண்மனையோட தோட்டத்துக்கு வந்தாரு. அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல தான் அரண்மனையோட யானை கொட்டில் இருந்துச்சு. தோட்டத்துக்கும் யானை கொட்டிலுக்கும் நடுவுல யானைகள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஒரு பெரிய தொட்டியை கட்டி வச்சிருந்தாங்க. அந்த தொட்டி 20 அடிக்கும் மேல ஆழமா இருந்துச்சு. தொட்டியோட உள்பக்க சுவர்கள் எல்லாம் பாசி பிடிச்சு போயிருந்ததுனால பராமரிப்புக்காக அந்த தொட்டியை பயன்படுத்தாம இருந்தாங்க. பராமரிப்பு காலத்துல யானைகள் தண்ணீர் குடிக்க வேண்டிய மாற்று ஏற்பாடுகளையும் அரண்மனையில செஞ்சிருந்தாங்க. சந்திரன் அந்த தொட்டிக்குள்ள எட்டி பார்த்தாரு. தொட்டி வறண்டு போயிருக்கிறத பார்த்ததும் அவரு தன்னோட கையில இருந்த சின்ன மரப்பெட்டிய அந்த தொட்டிக்குள்ள போட்டாரு. அதை பார்த்ததும் ரங்கபதிக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அவ்வளவு உயரத்திலேந்து தன்னோட வைர மோதிரம் இருக்கிற அந்த மரப்பெட்டியை கீழே போட்டதுனால பெட்டிக்குள்ள இருக்கிற வைர மோதிரம் கண்டிப்பா உடஞ்சு போய் வைரம் தனியா போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிச்சாரு. ஆனா தொட்டிக்கு அடியில இருந்த பாசியில வந்து விழுந்ததுனால அந்த பெட்டிக்கு எந்த சேதமும் ஆகல. இப்போ சந்திரன் அங்க இருந்த இளைஞர்கள்கிட்டையும் அமைச்சர்கள்கிட்டையும் அந்த பெட்டியை திரும்ப எடுத்துக்கிட்டு வர்றதுதான் இறுதி போட்டி அப்படின்னு சொன்னாரு. உடனே ரங்கபதி ராஜா கிட்ட சொன்னாரு, இந்த போட்டியோட நோக்கமே தவறா இருக்கு. நாங்க அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப வயசானவங்க, எங்களால இந்த தொட்டிக்குள்ள இறங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சந்திரன் இத மாதிரி ஒரு ஏற்பாட செஞ்சிருக்காரு. சந்திரனோட பதவி அறிவு முதிர்ச்சிய வெளிப்படுத்துற ஒரு பதவி. அந்த பதவிக்கு உடல் உறுதி தேவையில்லை. ஆனா தகுதியுள்ள 6 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து வயது முதிர்ந்த அமைச்சர்களையும் அந்த இளைஞர்களையும் சரிசமமா ஒரு பெரிய தொட்டிக்குள்ள இறங்க சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. பக்கவாட்டு சுவர்கள் எல்லாம் பாசி பிடிச்சு கடக்கிறத பார்த்தா இளைஞர்களே இந்த தொட்டியில இறங்கறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்களால எப்படி இந்த தொட்டிக்குள்ள இறங்க முடியும்? வேணும்னே இறுதி போட்டியிலேந்து எங்களை விலக்கி வைக்கணுங்கிறதுக்காக சந்திரன் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு, இதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னாரு. இறுதி போட்டிக்கு வந்திருந்த 6 இளைஞர்கள்ல யாராவது ஒருத்தர் அந்த தொட்டிக்குள்ள குதிச்சு பெட்டியை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் அதுக்கான முயற்சி எடுக்காம தயங்கி தயங்கி நிக்கிறத ராஜா கவனிச்சாரு. ராஜா எந்த முடிவும் சொல்லாம மௌனமா இருக்கிறத பார்த்துட்டு ரங்கபதி சொன்னாரு, என்னோட வைர மோதிரம் ரொம்ப விலை உயர்ந்தது, ஒருவேளை அந்த வைர மோதிரத்தை சந்திரன் தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற முடிவோட தான் இத மாதிரி ஒரு இறுதி போட்டியை வச்சிருக்காருன்னு தோணுது. இங்க இருக்கிற யாராலையும் அந்த மரப்பெட்டியை எடுக்க முடியலன்னா சந்திரன் தானே அந்த மரப்பெட்டியை எடுத்து இது ஒரு நியாயமான போட்டிங்கிறத எல்லார் முன்னாடியும் உறுதி செய்யணும். அப்படி அவர் செஞ்சிட்டா அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற வைர மோதிரத்தையும் அவரே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரோட கவனமும் இப்ப சந்திரன் மேல வந்துருச்சு. அவர் எப்படி அந்த தொட்டிக்குள்ள இறங்கி அந்த மரப்பெட்டியை எடுக்க போறாருன்னு எல்லாரும் ஆர்வமா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சந்திரன் சொன்னாரு, ரங்கபதி சொன்ன மாதிரியே நான் இப்ப இருக்கிற பதவி அறிவு முதிர்ச்சிக்கான ஒரு பதவிதான். இந்த பதவியில இருக்கிறதுக்கு உடல் உறுதி தேவையில்லை. சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் வச்சு அறிவு முதிர்ச்சிய எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த போட்டியோட நோக்கம். யானைகள் தண்ணீர் குடிக்கிற இந்த தொட்டி இப்ப பராமரிப்புக்காகத்தான் பயன்படுத்தாம வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே
இந்த தொட்டியில தண்ணிய நிரப்புறதுக்கும் தண்ணிய வடிக்கிறதுக்கும் தனித்தனி குழாய்கள் இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்க முடியும். பெட்டிய மேல எடுத்துக்கிட்டு வரணுங்கிறது தான் போட்டியே தவிர நீர் தொட்டிக்குள்ள இறங்கணுங்கிறது போட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த தொட்டியோட நீர் நிரப்புற குழாய திறந்து விட்டாரு. கொஞ்ச நேரத்துல தொட்டி முழுக்க தண்ணீர் நிரம்பி அந்த சின்ன மரப்பெட்டி மிதந்துகிட்டே மேல வந்துருச்சு. சந்திரன் அந்த மரப்பெட்டிய கவனமா எடுத்து அதுக்குள்ள இருந்த வைர மோதிரத்தை எடுத்து ராஜா கிட்ட கொடுத்தாரு. எங்கிட்ட இத மாதிரி 100 வைர மோதிரங்கள் இருக்கு, அடுத்தவங்களோட பொருள் எனக்கு வேண்டாம், இந்த வைர மோதிரத்தை ரங்கபதி கிட்டயே திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு ராஜா கிட்ட அவரு சொன்னாரு. ரொம்ப அவமானத்தோட ரங்கபதி ராஜா கிட்டேந்து தன்னோட மோதிரத்தை திரும்ப வாங்கிக்கிட்டாரு. ராஜா சந்திரன் கிட்ட சொன்னாரு, இந்த பெட்டிய மேல எடுத்துக்கிட்டு வர்றவங்க தான் உனக்கு அப்புறம் இந்த பதவிக்கு வரணும். இப்ப நீயே அந்த மரப்பெட்டிய மேல எடுத்துக்கிட்டு வந்ததுனால உன்னோட பதவி மறுபடியும் உங்கிட்டயே வந்துருச்சு. உன்னோட அறிவு முதிர்ச்சி மற்றவங்களை விட ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இப்போதைக்கு உனக்கு ஓய்வு கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. சந்திரனோட பதவி தனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச ரங்கபதியும் மற்ற அமைச்சர்களும் ஏமாற்றத்தோட அங்கேருந்து திரும்பி போனாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.